ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஹெர்ஷி ஸ்டைல் கிசஸ் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஹெர்ஷி ஸ்டைல் கிசஸ் சாக்லேட் பண்ணுறதுக்கு நிறைய அதில் வந்து டைப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பேசிக்கான ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் சாக்லேட்டும், இன்னொன்று வந்து சால்டட் ஆல்மண்ட் மில்க் சாக்லேட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹெர்ஷி கிசஸ் ஸ்டைலில் இருக்கிற இந்த சிலிக்கான் மோல்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பேசிக் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டும் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நான் வந்து மெல்ட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி மெல்ட் பண்ணணுன்றது, நான் டே த்ரீ கிளாஸில் சொல்லியிருக்கேன். நான் கார்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹவு டு மெல்ட் த சாக்லேட்னு இருக்கும், நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் சாக்லேட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 2mo இல்லை மார்டியோ வாங்குங்க, வேறு எந்த இதுவும் வந்து வாங்காதீங்க. வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நான் என்னோட நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன், 2m அண்ட் மார்டி இது ரெண்டு மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் எவ்வளோ ரன்னியாக இருக்குது பார்த்தீங்களா, மெல்ட் பண்ண உடனே. இதே வந்து நான் லாஸ்ட் சில கிளாஸில் வந்து எனக்கு இந்த ஒயிட் காம்பவுண்ட் 2m கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பிராண்ட் பண்ணியிருந்தேன், அது ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ அது டேஸ்ட் வைஸும் நல்லா இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? எவ்வளோ இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணால் ரன்னியாக இருக்கணும், அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இது வந்து மில்க், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒயிட்டுக்கு வந்து நம்ம வந்து க்ரீம் அண்ட் குக்கீஸ் டைப் இதில் பண்ண போகிறது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணணும். க்ரீம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க குக்கீஸை. இது வந்து நீங்கள் ஓரியோஸாக எடுக்கணும், இல்லை டார்க் ஃபேண்டசி இருக்குது அதே மாதிரி டைப், இந்த மாதிரி ஒயிட் க்ரீம் பிஸ்கெட்டும் டார்க் சாக்லேட் இதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து டார்க் ஃபேண்டசி தான், எனக்கு ஓரியோ கிடைக்கலன்னு. ஸோ இதில் இருக்க க்ரீமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயிட்டு இந்த குக்கீஸ் அண்ட் க்ரீம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய சாக்லேட் மெல்ட் ஆனோன்னு கொஞ்சம் வந்து இந்த க்ரீமை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த குக்கீஸ் கட் பண்ணி போடுறது நம்ம கொஞ்சம் அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே தான் போடணும், ஓகேவா? அது பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் மோல்டில் ஊற்றும்போது நம்ம போட்டுக்கிட்டால் போதும், ஓகே? நான் வந்து ஒரு 6 பிஸ்கெட் அதாவது 6 குக்கீஸ் இருக்கிற க்ரீம்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் குக்கீஸ் நமக்கு எதுக்குன்னு பார்த்தா 2 குக்கீஸ் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. க்ரீமுக்காக தான் நான் வந்து 6 குக்கீஸ் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து அந்த 2 குக்கீஸில் இருக்க க்ரீம் மட்டும் போட்டிங்கன்னா அந்த க்ரீமுடைய டேஸ்ட்டே தெரியாது, ஓகேங்களா? ஜஸ்ட் அது வந்து ஒரு குக்கி சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நைஃப் வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும், ஓகே? ஸோ இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா அந்த ஒயிட் காம்பவுண்டில் மேஷ் பண்ணிக்கோங்க, ஓகே? எடுத்துகிட்டு போய் திரும்ப மெல்ட் பண்ணாதீங்க, இதுலேயே நல்லா மேஷ் பண்ணிங்கனாலே போதும், லம்ஸ் இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சாக்லேட் பண்ணும்போது கரெக்டாக தேவையான மெஷர்மெண்ட் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க, ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நமக்கு சாக்லேட்டில் வந்து சம்டைம்ஸ் சரியான கரெக்டாக நம்ம வந்து அதை பண்ணலைன்னா, அதாவது பண்ணல மீன்ஸ் கரெக்டாக அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த சாக்லேட் பேலன்ஸ் இருக்க சாக்லேட்டை கரெக்டாக ஆர்டைட் பண்ணணும், எடுத்தோன்னா இமீடியட் மெல்ட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஓகேங்களா? பிகினராக இருக்கும்போது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க எல்லாம் பரவாயில்ல, இப்போ எனக்கு தெரியும் அதுலேருந்து நான் எடுத்தால் நான் இமீடியட்டாக ஓவன் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒன்று அலம்ஸ் இல்லாமல் இந்த குக்கீஸ் வந்து இந்த க்ரீமை வந்து மெல்ட் பண்ணிட்டேன் இந்த ஒயிட் காம்பவுண்டில், அது ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதுக்கான குக்கீஸ் நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்து மில்க்குக்கு வந்து ஆல்மண்ட் சால்டட் ஆல்மண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆல்மண்ட் வந்து நான் 20 எடுத்திருக்கேன், ஓகேங்களா? 10 கிராமுக்கு ஒன்றுன்ற கணக்கில் நான் வந்து 20 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் இந்த ஆல்மண்ட் போட்டுருங்க, லைட்டாக வந்து சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு லைட்டாக, ஓகேங்களா? ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஊற்றுனிங்கன்னா போதும், ஓகேங்களா? அவ்வளோதான், ஓகே? இப்போ இது என்ன ஆகும்னா இந்த இது வந்து நல்லா இந்த நோட அந்த மேலே இருக்க அந்த பாதாமோட தோல் கலரே நல்லா பேல் கலரில் சேஞ்ச் ஆகும், ஓகே? அந்த
தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த சால்ட்டடு இது வந்து உங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி இது வந்து அந்த சால்ட் அந்த இது நிற்குது இல்லையா, இது எல்லாமே இதில் கோட் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஓகே, அந்த தோல் மேலே இருக்க ஈரப்பதம் எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த பாதாமில் இருக்க தூள் கலரை பாருங்கள், மேலே ஒரு மாதிரி வந்து பேலாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து இப்போ நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாதாம் வந்து நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி உங்கள் கத்தி அப்படி பிடிச்சிக்கோங்க, அந்த எண்டில் பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அழகாக வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு கட்டாயி வந்துடும். ஓகேவா, நம்ம சாப்பர்லேயும் போடலாம். சாப்பரில் போட்டால் என்னென்னா சம்டைம்ஸ் ரொம்ப நிறைய தூள் ஆகிடும், அதாவது ரொம்ப பவுடர் மாதிரிலாம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நிறைய குவான்டிட்டி இருக்கும்போது நம்ம சாப்பர் யூஸ் பண்ணலாம், கொஞ்சோண்டு குவான்டிட்டினால் நம்ம இதில் வந்து நைஃப் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இவ்வளோதான். ஓகே, நல்லா இவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக சாப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு, இதை வந்து நான் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே வந்து நட்ஸ் எல்லாம் சாக்லேட்க்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாக போடுங்க. இப்போ நம்ம வந்து சாக்லேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து எந்த மோல்டு எடுத்தாலும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, எதுவும் டஸ்டெல்லாம் இல்லாமல். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயிட் குக்கீஸ் அண்ட் க்ரீம் கிசஸ் சாக்லேட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒயிட்டுக்கு நம்ம இப்போ இந்த குக்கீஸை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. ஓகேவா, கையிலே புட்டு போட்டுக்கலாம், இது வந்து நைஃப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தூள்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா, இதில் வந்து நான் 2 குக்கீஸ் தான், 2 குக்கீஸ்னால் நமக்கு ஒரு குக்கீஸில் 2 இது இருக்கு இல்லையா, 2 சைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன், 2 குக்கீஸு, அந்த ஒரு சைடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 குக்கீஸ் தேவைப்படும். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போது நான் மொத்தம் 4 குக்கீஸ், அதாவது 4 2 சைடு இருக்குல்லையே அந்த மாதிரி 2 குக்கீஸ் ஃபுல்லாக இதில் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே சிலிக்கான் மோல்டு போடும்போது கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா அது எடுக்கும்போது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நமக்கு சாக்லேட் போர் பண்ணதெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகேங்களா, இப்போது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குக்கீஸ் ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளே போகலன்னா நீங்கள் அப்படியே ஸ்பூன்லேயே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ தான். இது மாதிரி நம்ம எல்லா மோல்டுலேயும் ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணுறது எதுக்காகனா, இப்போ நம்ம இந்த குக்கீஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் என்ன ஆகும்னா அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இருக்கும், உள்ளே வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய சாக்லேட் வந்து உள்ளே போய் போகாது, கீழே ரொம்ப கூராக இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த டேப் பண்ணும். எப்போவுமே நார்மலாக பண்ணிங்கன்னா அது கரெக்டாக செட்டில் ஆகும், ஏன்னா ஒரு சைடாக சப்போஸ் நம்ம ஊற்றுறது சாக்லேட் நின்னால் கூட அது கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே போதும், அந்த மோல்டை 2 கார்னரில் வச்சு ஷேக் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கீழே இருக்க பிளேட்டை தட்டினாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் இதை வந்து 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறது வந்து சம்மரில் ஒரு டைம் வரும், வின்டரில் ஒரு டைம் வரும். ஓகேங்களா, இது சம்மர் சீசன்றதுனால 20 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் ரொம்ப எமர்ஜென்சி நான் வந்து டக்குன்னு பண்ணணும் அப்படின்றவங்க ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து இது எப்படி இருந்தாலும் செட் ஆகட்டும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட எடுத்துக்கலான்னு எடுக்காதீங்க, அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுடைய சாக்லேட்டில் ஸ்வெட்டிங் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போது நான் மோஸ்ட்லி ஊற்றியாச்சு. இதில் வந்து நமக்கு குறைஞ்சது இந்த 200 கிராமில் ஒரு 40 to 50 இது வந்து சாக்லேட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து சாக்லேட் ரேப் பண்ணுறது இதெல்லாம் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஸ்டைலில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளவு தான். இதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அந்த குக்கீஸ்லாம் ரொம்ப மேலே எலும்பி இருந்ததுன்னா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு ஜார் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஒயிட்டுக்கும் இன்னொன்று வந்து மில்க்குக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணுறதான் இதில் தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி ஜாரில் வந்து நீங்கள் போட்டுட்டு கொடுக்கலாம். ஓகே, இந்த ஜாருக்கான ரேட் நீங்கள் தனியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சார்ஜ் ஒரு ஜார் வந்து உங்களுக்கு 25 ருபீஸோ இல்லை 40 ருபீஸ் இருக்குன்னா 40 ருபீஸே தான் நீங்கள் வாங்குகிற ரேட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நம்ம போய் வாங்கிட்டு வர அந்த காஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதுலேயும் இன்க்ளூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஜாரோட இது காஸ்ட் இது பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் உங்ககிட்டயே கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சாக்லேட் பாக்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அவங்க எதில் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ கஸ்டமர் நம்ம அதில் தான் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? சாக்லேட்ஸ் போடும்போது உங்களோட கம்பெனி லோகோஸ் நீங்கள் வந்து இன்னும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். டோலிஸ் வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்கமிங் இதில் பேக்கிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை சாக்லேட் எடுத்து டிமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம சாக்லேட் இதுவாகிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒன்று எடுத்து பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கார்னர்ஸ் இதுதான் வந்து ஹெர்ஷீஸ் ஸ்டைல் கிஸ்ஸஸ் சாக்லேட், குக்கீஸ் அண்ட் க்ரீம் சாக்லேட். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து ஜாரில் போட்டுக்கிறேன். இது மாதிரி பொறுமையாக டிமோல்ட் பண்ணுங்கள். சிலிக்கான் மோல்ட்லேருந்து பண்ணும்போது நம்ம வந்து நார்மல் இப்போது ஒரு ஸ்கொயரு ஒரு ரவுண்டுன்னும் போது நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இது வந்து எண்டில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கரெக்டாக பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிசர் வச்சு நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணுறது அப்படின்னா இந்த எக்ஸஸாக வர்றத வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? கையிலெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நமக்கு சரியாக வராது. ஓகே, இப்போ குட்டி சீசர் இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெர்ஷீஸ் கிஸ்ஸஸ் சாக்லேட் வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாக்லேட்டு. ஏன்னா அது வந்து நம்ம ரியல் சாக்லேட் வந்து மார்க்கெட்டில் அதாவது இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பெல்ஜியம் சாக்லேட், அதாவது கோபச்சரில் பண்ணுறது. இது வந்து நம்ம காம்பவுண்டில் பண்ணுறது. ஓகேங்களா? கோபச்சரில் பண்ணுறதும் நம்ம காட்டலாம். நான் சொன்னது தான் கோபச்சன்றது கோகோ பட்டர், இது வந்து வெஜிடபிள் ஃபேட்டில் ஆகிறது. ஓகேவா? இப்போது நான் வந்து இதை டிமோல்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் மாதிரி போட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போது நான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இதில் ஃபுல்லாக இதே மாதிரி ஊற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மில்க் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இப்போது நீங்கள் ஒயிட்டுக்கு ஒயிட்டே ஊற்றுறீங்க அப்படின்னா, அதாவது ஒயிட் சாக்லேட் பண்ணுறீங்க, சேமே இது தானே நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த சாக்லேட் இது, அதனால் நீங்கள் இதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதே நீங்கள் வந்து மில்க்கு போகிறீங்க நெக்ஸ்ட்டு வேறு கலர் சாக்லேட்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சிலிக்கான் மோல்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி சேம் இது நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் உள்ளே இருக்க கேவிட்டி வந்து நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஓகேவா? ஸோ இப்போது இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய டோட்டல் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மில்க்குக்கு போகலாம். இப்போது நான் மில்க் இது பண்ணுறதுனால இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணும் சிலிக்கான் மோல்ட்ஸ் எல்லான்றது நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போது மில்க் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணும் உங்களுடைய இது. ஓகேவா? பின்னாடியெல்லாம் க்ளீனாக வந்து அந்த இது சிலிக்கான் மோல்டில் க்ளியராக எடுத்து விட்டுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற்றணும். ஓகேவா? அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வைங்க. அப்படியே உள்ளே ஈரம் இருக்கும்போதே திரும்ப சாக்லேட்ஸ் ஊற்றக்கூடாது. ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச சால்டட் ஆல்மண்டை இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து சேம் நீங்கள் வந்து எப்படி நம்ம ஒயிட் பண்ணுமோ அதே மாதிரி மில்க்கு பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் வந்து அதாவது டார்க் மில்க் ஒயிட் மூணு இருக்குது இல்லையா நம்ம காம்பவுண்ட் ஸ்லாப்பில், மெயினானது இது ஃப்ளேவர் தனி. ஸோ இதில் வந்து டார்க்கு அப்புறம் மில்க் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ஒயிட் ரொம்ப ஸ்வீட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆஸ் யூஷுவல் இது மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ராப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் ஈவனாக வர்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு சைடில் வந்து ஸ்க்ராப் பண்ணுறது வந்து நமக்கு மிச்சமாகும், அவ்வளவுதான். அந்த சைட்லலாம் அன்ஈவனாக வந்ததுன்னா அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது மாதிரி பண்ணிவிட்டு எது எதுலலாம் வந்து நமக்கு இன்னும் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குதோ அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சாக்லேட்ஸ் பண்ணும்போது உங்கள் ஏரியா அந்த நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும் எல்லாருக்கும்.
ஓகே. ஸோ அதை வந்து வரி பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஆஸ் யூஷுவல் 20 மினிட்ஸ் நான் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய சாக்லேட் செட் ஆகிடுச்சு. சால்ட்டட் ஆல்மண்ட் மில்க்கு இதுக்கு தனி ஜார் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லுத்தையும் நம்ம ஒயிட் பண்ண மாதிரியே பண்ணி டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது நம்மளுடைய ஹெர்ஷி ஸ்டைல் குக்கீஸ் அண்ட் க்ரீம் அண்ட் சால்ட்டட் ஆல்மண்ட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. கிசஸ் சாக்லேட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வரும். நான் சொன்ன மாதிரி மோல்டு வாங்கிட்டு அந்த மாதிரி காம்பவுண்ட் ஸ்லாப் நான் சொன்ன கம்பெனி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கரெக்ட் செட்டிங் டைம் இம்பார்ட்டன்ட். மெல்ட்டிங்கும் கரெக்டாக பண்ணுங்கள் ப்ராப்பராக. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒவ்வொன்றிலையும் 45-40 வரும். ஆல்மோஸ்ட் 90 கிட்ட நமக்கு வந்து இந்த சாக்லேட் நமக்கு வரும். நான் மில்க்கும் ஃபுல்லாக பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இது ரெண்டும் ஒன் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது. எப்போவுமே நம்ம உள்ளே எதனா போடுறோன்னா அது நல்லா வந்து அழகாக உள்ளே செட் ஆகிடும். ஓகேவா? இப்போ சென்டராக கட் பண்ணுற இந்த பாருங்கள் குக்கீஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மண்ட், சால்ட்டட் ஆல்மண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.